அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனுவல் பிளானர் 2022 எப்பொழுது வரும், குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வு எப்பொழுது வரும், ஒரு டீட்டெயில் விளக்க தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நிச்சயமாக புரியாமல் போகலாம் சரிங்களா. ஸோ வந்து என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஆனுவல் பிளானர் 2022 எப்பவுமே வந்து வருஷம் ஆனுவல் பிளானர் டிசம்பர் 15 முன்னாடி பின்னாடி அது பக்கமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி ஆனுவல் பிளானர் டிசம்பர் 15 பக்கமாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஆனுவல் பிளானர் என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் என்னென்ன தேர்வுலாம் வைக்க போகிறாங்களோ அதில் எல்லாமே டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு உத்தேசமாக இந்த மாதத்தில் இந்த கால்ஃபேர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குரூப் டூ எப்போ வருது, குரூப் ஃபோர் எப்போ வருது, இந்து சமய அறநிலையத்துறை எப்படி வருது. இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு சின்சியராக படிக்கிறவங்க எதிர்பார்த்தது. மற்ற கால்ஃபேர் எல்லாமே வந்து நார்மலாக 50 வேக்கண்ட், 20 வேக்கண்ட், 10 வேக்கண்ட், 30 வேக்கண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, சில அது வந்து குரூப் ஒன் ப்ரிலிமினரி ரிசல்ட்டு தமிழ் மீடியத்துக்கு வெளியிடணும். ஏன்னா பிஎஸ்டிஎம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு, அதனால் வந்து அந்த ரீ ரிசல்ட் விட போகிறாங்க. அது வந்து இன்னும் 2 வாரத்தில் வரும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம்ன்றது 15 நாள் சரியா. அந்த 2 வாரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிக்கு வேறு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிஎஸ்டி முடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் கட்டாயம் 45 மார்க்குன்னு சொல்லி டிஎம்கே வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அதிகமாகிட்டாங்க சரிங்களா. ஸோ தமிழுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதால தமிழுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் வந்து கட்டாயம், தமிழ் 45 மார்க் எடுத்தே ஆகணும், டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு தேர்வு வச்சாலும் 45 மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் கொஞ்சம் குழப்பமாக இருப்பாங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சி என்ன இருக்காங்க அப்படின்னா, டேரெக்டாக கவர்மெண்ட்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து எப்படி எக்ஸாம் நடத்தும், தமிழ் 45 மார்க் கட்டாயங்க, எதுக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்ட ஆனுவல் பிளான் நடவடிக்கை வந்துடும். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ டிஎம்கேக்கு இருக்க ஒன்று என்ன ஒரு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் தேர்வு நடத்தலை, கிட்டத்தட்ட 4 வருஷமாக குரூப் டூ தேர்வு நடத்தலை சரிங்களா. அதனால் வந்து முதல்ல அவங்க வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நடத்தி முடித்து உடனே வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு வந்து என்ன வாய்ப்பு ஆகுதுன்னா, மேபி குரூப் டூ டூ ஏவை பிரிச்சுட்டு ஒரு 1000 வேக்கன், 2000 வேக்கன், 3000 வேக்கன் போட்டு உடனே எக்ஸாம் நடத்தி 1 மாதத்தில் ரிசல்ட்டை விட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வேலையை பண்ணலாம். இல்லைனா திரும்பவும் குரூப் ஃபோர்வே கொண்டு வரலாம். ஏன்னா குரூப் ஃபோர் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு, தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் ஏதோ ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி வந்து குரூப் ஃபோர் வேலையும் முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி கவர்மெண்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, என்னென்னா எப்பவுமே ஒரு கால் ஃபேர் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு முன்னாடி கால் ஃபேரை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். இது முடிச்சாதான் நீங்கள் அடுத்த கால் ஃபேர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சரிங்களா. ஸோ அது ஒன்று கணக்கில் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இப்படிலாம் பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் வந்து ஒரு கால் ஃபேர் வரப்போகுது. அது எந்த கால் ஃபேராக வேணாலும் இருக்கலாம். நிச்சயமாக அந்த கால் ஃபேர் நீங்கள் படித்ததும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு வேலை போட போகிறாங்க. அந்த கால் ஃபேர் தான் இருக்கும். ஸோ அந்த கால் ஃபேர் நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படின்னு கண்டிப்பாக தமிழுமே இருக்கும், ஜிகேமே இருக்கும். நீங்கள் அப்படி தான் அந்த உங்கள் மைண்டை வந்து கசக்கி புழிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ப்ராக்டிக்கலாக யூஸிங்கன்னா, இப்போ திருப்பவும் எப்பவும் போல் குரூப் டூ ப்ரிலிமினரியை வச்சு அதுக்கான ஒரு ரிசல்ட்டை விட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் மெயின்ஸை விட்டு, அப்புறம் அதுக்கான ரிசல்ட்டை கிளியர் பண்ணி, அப்புறம் இன்டர்வியூ வச்சு அது கிளியர் பண்ணுறது 2 வருஷம் ஆகிடுங்க. அதனால் வந்து திருப்பும் 4 வருஷம் வரைக்கும் யாரையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டிஎம்கே அரசு கெட்ட பேர் ஆகிடும். அப்போனா இப்படி தான் யோசிப்பாங்க. ஒரு வேலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது குரூப் டூவாக இருக்கலாம், குரூப் டூ ஏவாக இருக்கலாம், சரி குரூப் டூ ஏவாக இருக்கலாம், இல்லை குரூப் ஃபோராக இருக்கலாம். குரூப் டூ வந்து கொஞ்சம் டிலே ஆக தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியே குரூப் டூ விட்டாலும் உடனே குரூப் ஃபோர் விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது. ஆக மொத்தம் வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக ஒரு கால் ஃபேர் இருக்குது. அந்த கால் ஃபேரை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் வந்து இப்போத்துலேருந்தே வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதேமாரி டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து தமிழுக்கு உங்களுக்கு கட்டாயன்ட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் 6th to 12th வரைக்கும் தமிழை வந்து படிச்சுக்கிட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜிகேவும் முக்கியம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அதனால் வந்து இப்போ என்ன எனக்கு, அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்கன்னா நீங்கள் 6th to 12th வரைக்கும் படித்தா போதும், தமிழையும் படிக்கணும் ஜிகேவையும் படிக்கணும். இதுதான் வந்து உண்மையான டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட் செய்கிற வேலை. ஆனால் என்ன பண்ணுவாங்க, படிக்கிற இடத்துல குரூப் டூ வருதத்தில் குரூப் ஃபோர் வருதத்தில் எதை படிந்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அப்படி புலம்புறது வேஸ்ட்டு. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டெய்லி 2 மணி நேரம் படிங்க, ஜிகேவும் படிங்க. இதுதான் வந்து உண்மை நிலவரம் சரிங்களா. அதேமாதிரி வந்து 2-3 வருஷமாக படிக்கிறவங்களாம் ரிவிஷன் பண்ண இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லியும் வந்து ஒரு கொஷின் பேப்பர், இல்லைனா 2 நாளைக்கு 1 கொஷின் பேப்பர், அதில் இருக்க மேக்ஸை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அதே வந்து கொஞ்சம் குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள். அது என்ன குரூப் டிஸ்கஷன், அதாவது சில பேர் வந்து செல்ஃபாக தனியாக படிக்கணும்னு நினைப்பாங்க, அது வந்து வாமிட் எடுக்கிறது சமம். செல்ஃபாக தனியாக படிச்சிங்கன்னா மேபி ஒரு 6 மாதம் தாங்கலாம், இல்லை ஒரு எக்ஸாம் தான் தாங்க, அதுக்கு அடுத்த எக்ஸாம்லாம் அது தாங்காது. அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இதே குரூப் டிஸ்கஷன் பண்ணி படித்து பாருங்கள், அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஷார்ட்கட் போட்டு படித்து பாருங்கள், அந்தமாதிரியும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அந்தமாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஷார்ட்கட்டும் குரூப் டிஸ்கஷனும் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஹெல்ப் பண்ணும். 2-3 வருஷத்துக்கு தாங்கும், தனியாக உட்காந்து படிக்கிறது ஒரு 6 மாதத்துக்கு தான் தாங்கும். இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சரிங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன்.
குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிங்க. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற கருத்தில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி.